இந்த வீடியோவில் நான் என்ன ஜாப் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் பற்றி தான் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். ஃப்ரீலான்சிங்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாப் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனாகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு. எனாகோ பற்றி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க சான்ஸே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசர்ச்சை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இவங்களுக்கு வந்து ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஆள் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸ் காப்பி எடிட்டர்ஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஆட்கள் எடுத்துகிட்ருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ், இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெடிசின், இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பொசிஷன்ஸ்க்குலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு லிங்க்கில் வந்து போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் கேர் டு அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக அப்ளை பண்ணுற பேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரெஸும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமெயில் அட்ரெஸ்க்கும் உங்களோட ரெசியூமே அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களோட ரெசியூமேவை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அனுப்பிவிடுவாங்க. அந்த எந்த லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெஸ்ட் மூலமாக தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இமெயில் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு டைரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் டெஸ்ட் லிங்க் அனுப்பிவிடுவாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூஸ் வந்து அவங்க காலப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டெர்மினாலஜிஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது தவிர்த்து வேறு எதுவும் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூஸ் கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எனக்குள்ளேருந்து வந்திருக்க இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்கிறதுனால ரொம்ப பேருக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டிலேருந்தே இதுக்கு வந்து ஒர்க் பண்ணால் உங்களோட சொந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜாபோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.